ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக் வித் மஹிஹம் நாம் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பனானா பேன் கேக் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு நல்ல பழுத்த ஏத்தம்பழம் எடுத்திருக்கேன் சுகர் பால் கோதுமை மாவு முட்டை ஏலக்காய் பவுடர் ரெண்டு நல்ல பழுத்த ஏத்தம்பழம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன் இதுக்காக கூடவே ஒரு முட்டையை சேர்த்து நல்ல மிக்சியில் அரைச்சு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம இது மூணு சேர்த்து நல்லா எடுத்துகிட்டு வரணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி இருக்கணும் இதில் நான் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏலக்காய் பவுடர் போடலாம் இனி பால் சேர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தா போதும் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கரெக்டாக இருக்கா செக் பண்ணி மெதுவாக கலக்குனா போதும் ஒரேடியாக பால் விட்டாச்சுன்னா அது சில வேலை கூடுனா நமக்கு மாவுக்க கரெக்டு பதம் நமக்கு தெரியாது அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு பார்க்கணும் இப்போ இனிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் இனிப்பு தேவைப்பட்டால் நம்ம இனிப்பு போட்டுக்கணும் எனக்கு நல்ல பழுத்த பழம் ஆனதுனால மூணு டேபிள் ஸ்பூன் சீனி கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சீனி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு வரணும் இனி ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு நெய் தான் விடணும் நெய் விட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தி வாழைப்பழம் முட்டை பால் இதெல்லாம் சேர்ந்தது தான் அதோட நெய்யும் கூட சேரும்போது இன்னும் ஹெல்த்தியான ஃபுட் தான் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னா இதை பண்ணி கொடுக்கலாம் நாலு மணிக்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக மேலே வந்து மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் இங்கே நல்ல வாசனையாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த நெய்யோடையும் பழத்தோடையும் வாசனையெல்லாம் அப்படி இருக்குது ஏலகாட மனம் எல்லாம் தெரியுது இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பிள்ளைங்களுக்கு கட்டாயம் பண்ணி கொடுக்கலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ